பல ஆங்கிளில் பல விஷயத்த பார்த்தோம். பட் விஷயம் ஒன்றுதான், என்ன சரணாகதி கருணை, அவ்வளோதானே, வேற என்ன மாற்றி பேசும். மனைவியை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் மனைவியை பார்த்துக்க முடியும். குழந்தைங்களை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் குழந்தைங்களை பார்த்துக்க முடியும். அம்மாவை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் அம்மாவை பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க முடியும். அப்போ எல்லா டாபிக்கும் கருணைன்றதில் வந்துருச்சா வரலையே? கம்ப்ளீட்டாக அர்ப்பணிக்கும் போது அப்போ யாருடைய பொறுப்பு என் உடம்பை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது? இறைவனுடைய பொறுப்பு. அப்போது என் வார்த்தைகள் ஏதும் என் வார்த்தைகளே கிடையாது. அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. சரண்டர் பண்ணியாச்சு. சரண்டர் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம தோல்வியை ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைவது, அதுக்கு பேர் தானே சரண்டர். உங்களிடம் இன்னும் ஏன் இறைவன் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய மேஜிக்கல் வேலையை காட்டலை, மிராக்கல் வேலையை காட்டலை அப்படின்னா, இன்னும் நீ 100% அவரை நம்பலை. உங்களை சொல்லி தப்பு இல்லை. ஏன் நம்பலைன்னா, எங்கே இருக்கிறாருன்னு தெரில, எப்படி இருக்கிறாருன்னு தெரில, நம்புனா வருவாரான்னு தெரில. அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னக்கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அப்படின்னக்கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவில் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுல ப்ரோக்ராம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு இருக்கும். சோ அதுலயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அவர் கருணையா இருக்க சொன்னாரு. அதான் காக்கா குருவிகளா சாப்பாடு வைக்கிறது, அவர் அன்னதானம் போடுறதுனால அன்னதானம் டெய்லி போட்டுட்டு இருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரண்டர் பண்றது, தவம் பண்றது, இனிஷியேஷன் வேன் சொல்றது, எல்லாமே நல்லா அருமையா இருக்குது, ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் அது ரொம்ப அன்பு அதிகமாகுது, அதனால எனக்கு எமோஷனல் ஆயிடுறேன். அதனால எனக்கு ரொம்ப மகாவிஷ்ணு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்துலேருந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு மனசு அமைதியாக நிறைவாக இருக்குது. டெய்லி யூடியூப் பார்க்காம இருக்கவே முடியாது. அவரே பல ஆங்கிளில் பல விஷயத்த பார்த்தோம். பட் விஷயம் ஒன்றுதான், என்ன சரணாகதி கருணை, அவ்வளோதானே, வேற என்ன மாற்றி பேசுனேன். மனைவியை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் மனைவியை பார்த்துக்க முடியும். குழந்தைங்களை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் குழந்தைங்களை பார்த்துக்க முடியும். அம்மாவை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் அம்மாவை பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கிறதுனாலும் கருணையோடு இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்க முடியும். அப்போ எல்லா டாபிக்கும் கருணைன்றதில் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சா வரலையாங்க? ஓகே. நம்ம ஒரு சில நேரத்தில் என்ன தான் செயல்கள் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் இல்லைன்றப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? சரணாகதி, சரண்டர் பண்ணியிருக்கேன். அதுவும் கிளியராக புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லை மறுபடியும் சொல்லணுமா உங்களுக்கு? கிளியராக புரிஞ்சதில்ல. அதனால தான் ரொம்ப பொறுமையாக வீடியோஸ்லையும் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன். வீடியோஸை தாண்டி ரொம்ப ஆழமாக டீப்பாக உள்ளே போய் இப்போ உங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வரேன். இப்போது இறைவன் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறாருன்னா, தவத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். நான் பேசுகிறேன்னா மகாவிஷ்ணு பேசுகிறாருன்னு முதல்ல நினைக்காதீங்க. இது என் வாயே இல்லை, மகாவிஷ்ணுன்ற ஒரு உடலே இல்லை. என் உடலையும் என் மனதையும் என் ஆன்மாவையும் இறைவனுக்கு எப்பயோ தாரவாத்தி எழுதி கொடுத்துட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டாக அர்ப்பணிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக அர்ப்பணிக்கும் போது அப்போ யாருடைய பொறுப்பு என் உடம்பை டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது? இறைவனுடைய பொறுப்பு. அப்போது என் வார்த்தைகள் ஏதும் என் வார்த்தைகளே கிடையாது. அந்த இறைவனுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. அகத்தியர்னு வைங்க, போகர்னு வைங்க, சிவபெருமான் வைங்க, பெருமாள்னு வைங்க, பிரம்மான்னு வைங்க, இயேசுநாதர்னு வைங்க, அல்லான்னு வைங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுங்க, எனக்கு பேர் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த உடலை இந்த வினாடி இந்த நொடி காலையிலிருந்தும் இந்த வினாடியும் இனிமேலும் இயக்கி கொண்டிருப்பது, இயக்கி கொண்டிருந்தது, இயக்கப் போவது, இது மூன்றும் இறைதான். என் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இறைவன் நேரடியாக உங்களிடம் பேசுகிறார். புரிஞ்சுக்க, நான் இறைவன் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வெறும் உடல், இது அழிந்து போகக்கூடியது. இந்த உடலை அர்ப்பணம் பண்ணிட்டதுனால, அர்ப்பணிப்பு பண்ணிட்டதுனால யார் இந்த உடம்பை டேக் கேர் பண்ணிக்கிறாங்க? இப்போ இறைவன் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறார். சரி, அவர் மகாவிஷ்ணுக்கு மட்டும்தான் பண்ணுவாரா? எல்லாத்துக்கும் பண்ணுவார், எல்லாத்துக்கும் அளவில்லாம. ஆனால் பிரச்சனை என்ன? நான் நம்பிக்கையோட கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டேன். நீ என்ன அந்த தன்மையில் கொடுக்கல அவர்கிட்ட? இது எப்படி அப்படின்னா,
உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னா புரியும். இப்போ காரை வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கார் வச்சிருக்கீங்க அப்படி வச்சுப்போம், கார் எடுக்க போகும்போது நான் என்ன பண்ற, கொடுங்க நான் கார் ஓட்டுறேன் அப்படின்ற. நீங்க என்ன சொல்றீங்க, மகாவிஷ்ணு உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, நல்லாவே ஓட்டுவோம் கொடுங்க நான் ஓட்டுறேன். சரி, கார் வாங்கி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க, பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே வரீங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே நீ கணிச்சிருக்கணும், நான் எப்படி கார் ஓட்டுறேன், ஸ்டார்ட் பண்றேன்னா ஆஃப் பண்றேன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியணும் தானே. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா 2.5 கிலோமீட்டர் தாண்டி நீ மறுபடியும் என்ன கேக்குறீங்க, மகாவிஷ்ணு கரெக்டா கொண்டு போயிருவீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. இல்லைங்க, கரெக்டா தான் ஓட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓட்டுங்க, மறுபடியும் ஒரு 5-10 கிலோமீட்டர் போறேன், பள்ளமேடெல்லாம் பார்த்து ஓட்ட தெரியல உங்களுக்கு அப்படின்றீங்க. அப்போ ஓட்டுவோம்ப்பா, நல்லா தான்ப்பா ஓட்டுவோம், உட்காருப்பா, ஏப்பா இத்தனை கேள்வி உனக்கு. மறுபடியும் ஒரு 10-15 கிலோமீட்டர் போனோடனே, இல்லை பள்ளமேடெல்லாம் கரெக்டாக பார்த்து ஓட்டுறீங்க, லைசன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா நீங்கள், நான் என்ன பண்ணுவேன் அடுத்து, யோசிக்க மாட்டேன், கார் சாவியை தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டு நான் நடந்து போகிறேன்டா போகடான்ட்டு கிளம்பிடுவேன். அப்புறம் நீங்கள் தான் ஓட்டிகிட்டு வரணும். இப்படி தான் இறைவனை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. எப்படி கேள்வி கேட்குறீங்க, சரண்டர் பண்ணியாச்சு. சரண்டர் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம தோல்வியை ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைவது, அதுக்கு பேர் தானே சரண்டர். சரண்டர்னா என்னங்க, என்னால் ஒன்றும் முடியலடா, என் தோல்வியை நான் ஏற்றுக்கிட்டேன், நீ பார்த்துக்கன்றதுக்கு பேர் தான் சரணாகதி, அதுக்கு பேர் தான் சரண்டர். அங்கே போய் உட்காந்து உங்களுக்கு ஏன் ஒன்றும் தெரில, அங்கே போய் உட்காந்துக்கிட்டு உனக்கு இது பண்ண தெரியுமா, உனக்கு அது பண்ண தெரியுமா, என்ன நீ அதுலேருந்து பா, யார்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, அவர் நேரில் உட்காந்து உங்களுக்கு பதில் சொல்லுவாரா? நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாவே போயிடறாங்க, நியூஸ் நினச்சிங்கன்னா நியூஸ் போயிடும், அவ்வளோ பக்கத்தில் இருக்குது மனமும் ஆன்மாவும், அவ்வளோ அவ்வளோ தெளிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா இறைவனுக்கு தெரியாமல் இருக்கும், தெரியாமல் இருக்குமா? 200% தெரியும், கண்டிப்பாக தெரியும், மாற்றுக்கருத்து இல்லாமல் தெரியும். அப்போது சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா கேள்வி வராது. உங்களுக்கு ஏன் கேள்வி வருது, இன்னும் நீங்கள் சரண்டர் பண்ணலன்னு அர்த்தம். பண்ணலை, பண்ணால் உங்களுக்கு எப்படி கேள்வி வரும், எங்கே ஒன்றும் தெரியாதுன்னா கையை தூக்குறீங்க, அப்புறம் எப்படி அங்கே கேள்வி வருது? புரியுதா நான் கேட்குறது? உங்களிடம் இன்னும் ஏன் இறைவன் வந்து கம்ப்ளீட்டாக அவருடைய மேஜிக்கல் வேலையை காட்டலை, மிராக்கல் வேலையை காட்டலை அப்படின்னா, இன்னும் நீ 100% அவரை நம்பலை. உங்களை சொல்லி தப்பு இல்லை, ஏன் நம்பலைன்னா எங்கே இருக்கிறாருன்னு தெரில, எப்படி இருக்கிறாருன்னு தெரில, நம்புனா வருவாரான்னு தெரில, இவ்வளோ பாவ செயல்களை வேற பண்ணி வச்சுருக்குறோம், நமக்கெல்லாம் கருணை காட்டுவாரான்னு தெரில, இதெல்லாம் ஏதோ 100,000 கோடியில் ஒருத்தருக்கு தான் நடக்கும் போல, நமக்கெல்லாம் நடக்கவே நடக்காது போலன்னு சொல்லி உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் காரணத்தினால் அவர் உங்களிடம் வருவதில்லை. அதனால் நீங்களும் சரண்டர் பண்ணுறதில்ல, அவரும் வர்றதில்லை. எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்து அருள் அருட்பெரும் ஜோதி. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த உயிர் இந்த பிரபஞ்சத்துல எந்த மூலையிலிருந்து என்ன கேட்டாலும் கருணையோடு கேட்டால் அதை அப்பொழுதே அங்கேயே அப்படியே வழங்கிவிடு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் வென்றார். கருணை வந்ததா? நம்மளுடைய நோக்கம் எல்லாம் தனக்கு சுயநலம், தன் தேவை, தன் குடும்பம் என்றே இருப்பதனால்தான் உங்களுக்கு இன்னும் ஞானம்னா என்னன்னு விளங்கல. ஞானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி கையை தூக்குறதுக்கு பேர் ஞானம். இப்படி சொல்லலாம், இறைவன் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு 100% நம்புறதுக்கு பேர் ஞானம் இப்படியும் சொல்லலாம். மனித நிலையினால் செய்ய முடியாத பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளது என்று உணர்வதற்கு பேர் ஞானம் இப்படியும் சொல்லலாம். அறிவை பயன்படுத்தி ஜெயிப்பதல்ல வாழ்க்கை, ஆன்மாவை பயன்படுத்தி ஜெயிப்பதுதான் வாழ்க்கை இப்படியும் சொல்லலாம். ஆக மொத்தம் ஞானத்துக்கு ஏகப்பட்ட டெஃபினிஷன், எப்படி வேணாலும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வினாடி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கருணை, சரணாகதி, தவம், இந்த மூன்றும் நீங்கள் மறந்து விடவே கூடாது உங்கள் வாழ்க்கையில். சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க, கருணை, சரணாகதி, தவம். கருணைன்னா என்னன்னு பார்த்தீங்களா பார்க்கலையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? சரணாகதினா என்னன்னு பார்த்தீங்களா இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. தவம்னா என்ன பார்த்தா பார்க்க போகிறோம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னடா கிளாஸ் எடுத்தான் உங்கள் குருஜி சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவீங்க, இந்த மூணை தான் சொல்லணும். என்ன சொல்லணும், நீங்கள் எலாபரேட்டடாக சொல்லுங்க, நீங்கள் நான் சொல்லி கொடுத்த எதை வேணாலும் ஷேர் பண்ணுங்க, எங்கே வேணாலும் போய் சொல்லுங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. எதை வேணாலும் சொல்லுங்க, எங்கே வேணாலும் எந்த ரகசியத்தை வேணாலும் சொல்லுங்க, இதற்கு சாபக்கேடே கிடையாது. அப்படி சொல்லி உங்களை ஏமாற்றி வச்சுட்டானுங்க, தப்பான ஆளுங்க கையில் போகக்கூடாது.
நான் ஏன் இவ்வளோ தைரியமாக உங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறேன்னா, எனக்கு 200% தெரியும் நீங்கள் யாரும் இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்படியே பண்ணிட்டாலும் அப்படியே தெருவுக்கு ஒரு 1000 ஞானிகள் உருவாயிருவீங்க. பண்ணிட்டீங்கன்னா ஞானி ஆயிருவீங்க, பண்ண மாட்டீங்களா? அந்த தைரியத்தில் தான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரது. கற்றுக்குங்க கற்றுக்குங்க கற்றுக்கு, எப்படியும் பண்ண மாட்டீங்க. கலியுகத்து மேலே எனக்கு அப்பேற்பட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? மனிதர்கள் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. கொஞ்சம் நெஞ்சமாவது ஏதாவது இந்த உயிர்கள் நல்லா இருக்கணும், 4 பேர் கருணையில் இருக்கணும், 4 பேருக்கு சப்போர்ட் பண்ணணும், தவம் பண்ணணும்னு நினச்சா தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம தான் எங்கே தப்பிக்கிறதுக்கு விடுறதே இல்லையா? அப்போ மாட்டிக்கிட்டே இருக்கும், எப்போ இங்கேருந்து வெளியே வர்றது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தவம். தவம்னா என்ன? கரண்ட் கம்பியில் கை வைக்கிறதுக்கு பேர் தவம்னு அர்த்தம். தவம்னா என்ன? கரண்ட் கம்பியில் கை வச்சா என்ன ஆகும்? கரண்ட் வராத கரண்ட் கம்பியாக இருந்தா ஏண்டா இப்படிலாம் கேள்வி கேட்டா எங்க இருந்தா பதில்? கிறுக்கு பதிலா இருப்பான் பச்சு. கரண்ட் வர்ற கம்பியில் கை வச்சா என்ன ஆகும்? தூக்கி வீசிடும். தவம் என்பது அப்படிதான். இப்ப கரண்ட் கம்பி கிட்ட போயிட்டு ஒரு குட்டி குழந்தை போய் தொடுது, பார்க்காது. ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. கரண்ட் கம்பியில் கரண்ட் வருது, குழந்தையும் போய் தொடுது, ஆனால் கரண்ட் அடிக்க மாட்டேங்குது. இது எப்படி? சரி, எர்த்தில் நின்றுட்டு தொடுது, இது எப்படி? அறிவியல் ரீதியாக போயிட்டீங்க நீங்க. வெரி குட். இறைவன் நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிட்டார். அப்படி நடக்கும், அப்படி எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்கு. அதெல்லாம் மெடிக்கல் மிராக்கிள், யூஸ்வலாக நடக்கிறதுக்கெல்லாம் தாண்டி நடக்கு. அதை இப்போ நம்ம பார்க்க வேணாம். நம்ம இப்போ நார்மலாக யூஸ்வலாக பேசுறத பேசுவோம். குழந்தை போய் தொட்டா கரண்ட் அடிக்குமா அடிக்காதா? என்னங்க டவுட் போடுறீங்க சொல்லுங்க. அடிக்குமா அடிக்காதாங்க? சரி, கெட்டவன் போய் தொட்டா, நல்லவன் போய் தொட்டா, எங்க அம்மா போய் தொட்டா? சே அதான நல்லவன் கெட்டவனே கிடையாது. என்னத்த போய்? சிவபெருமான் கீழே இறங்கி வந்து மனுஷ பிறவியா மாதிரி பவர் எல்லாம் விட்டுட்டு வந்து தொட்டார்னா செத்து போய் மறுபடியும் அவர் மேலதான் போகணும். புரியுதா உங்களுக்கு? தவம் என்பது அப்படித்தான். நல்லவன் கெட்டவன் எல்லாம் தெரியாததுக்கு வெளியே போகிற மூச்சை உள்முகமாக திருப்பிட்டீங்க அப்படின்னா பவர் வந்துடும், யாருக்காக இருந்தாலும் வந்துடும். இதனால தான் இதை எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணலை. எத்தனை அரக்கர்கள், எத்தனை அசுரர்கள் தவம் செய்து சக்தியை பெற்றிருக்காங்க தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? ஏகப்பட்ட பேர். தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க? நரகாசுரன்றவன் யாரு? என்ன தர்மத்தின் பாதையில் வாழ்ந்தவன். அவன் நடந்துதான் நடக்கலையான்னு என்னை கேட்க, எனக்கு இந்த கதையை தான் சொன்னானுங்க, அதனால தான் நானும் சொல்கிறேன். பட் அதை தாண்டி ஞான நிலையில் சந்தோஷமாக தான் இருந்தாருன்னு வச்சுப்போமே. ஏதோ எங்கள் இப்போ நமக்குள்ளேயே கெட்டவன் நல்லவங்க இருக்கமா இல்லையா? நமக்குள்ளேயே சொல்கிறேன் நான், நமக்குள்ளேயே அந்த நல்லவன் இருக்குது, கெட்டவன் அப்போ அப்படி வாழ்ந்துருப்பாங்க தான். அப்போ அப்படிப்பட்ட கெட்டவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை இங்கே பாருங்க. ஞானம் என்பது ரெண்டு வகையாகவும் சப்போர்ட் பண்ணும். கர்ணனுக்கு ஞானம் இருந்ததா இல்லையா? துரியோதனனுக்கு இருந்ததா இல்லையா? 200% இருந்தது. இந்த கௌரவர்களா, அகைன் அகைன்ஸ்ட் நெகட்டிவ் சைடு கௌரவர்கள் தானே. பாண்டவர்கள் யாரு பாசிட்டிவ் சைடு? பாண்டவர் பாசிட்டிவ், கௌரவர்கள் நெகட்டிவ். இப்ப கௌரவர்கள்ல இருந்தவர்களுக்கு ஞானம் இருந்ததா இல்லையா? எப்படி இருந்தது? அவன் தான் கெட்டவனா இருந்தானே, எப்படி அவங்களுக்கு ஞானம் இருக்கும்? வெரி குட் அக்கா, கரெக்டா சொல்றான். கிளாப் பண்ணுங்க. அவங்களுக்கு இறைவனை உணர்ந்து நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுட்டா ஞானம் வந்துடும், வராமலாம் கிடையாது. நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இயக்குதுனாவே ஞானம் வந்துடும், வராமலாம் கிடையாது. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எந்த பாதையில நீங்க போக போறீங்கன்றதை பொறுத்து உங்களுடைய முக்தி தீர்மானிக்கப்படுகிறது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா
அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.